ബീജമിട് ബീജമിട് ടാൻ 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 ടാ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சங்கடெக் சேனல். என்னுடைய நம்ம என்ன பார்க்க போட்டோம்னா டோட்டல் வாட்ச் பிக்சல் அடி, அதாவது ட்ராப் செட்டுன்னு சொல்லுவாங்க, ரோப் செட்டுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா நம்ம வந்து இதை கயிறு கட்டி போடுறதுனால ரோப் செட்டுன்னு சொல்லுவாங்க. நம்ம பில்டிங்லேருந்து போடுறதுனால வந்து ட்ராப் செட்டுன்னு சொல்லுவாங்க. இப்போ அதை தான் நம்ம எப்படி பண்ண போகிறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பிக்சல் அடி செட்டு, இதுமாரி ஒரு கயிறு, அதுக்கு தேவையான அளவுக்கு வந்து இந்த கயிறு வெட்டி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் டேகு, டேகு மெயினாக தேவை. நீங்கள் லைட் வாங்குற கடையிலேயே போய் கேட்டிங்கன்னா 1000 பீஸ் அதுமாரி சொல்லுவாங்க. அப்புறம் ஹீட்டிங் ஸ்லீவு, ஒயரு, கட்டு, அதுதான் நமக்கு மெயினாக தேவை. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த செட்டில் வந்து ரெண்டு பக்கமும் முனை இருக்கும். அந்த முனையை வந்து எதனா ஒரு முனை எடுத்துக்கோங்க. நீங்கள் எப்போவுமே வந்து அடியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அந்த கயிறில் கொஞ்சம் வந்து கயிறை விட்டுட்டு நீங்கள் பல்புக்கு டேக் போட ஆரம்பிங்க. ஏன்னா நம்ம எதுக்கு கயிறு அந்த கீழே கொண்டு பார்த்தீங்கன்னா, இப்போ எதனா நம்ம சுற்றி வைக்கிற மாதிரி இருந்தால் அந்த கயிறில் நம்ம அது கட்டிக்கலாம். அப்புறம் எதனா ஃபுல்லாக ட்ராப் இறக்குற மாதிரி இருந்தால் நம்ம எதனா ஒரு கயிறு போட்டு கீழே போட்டு கட்டிக்கலாம். அதுக்கிட்ட ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா இதில் ஒரு காடி மாதிரி இருக்கும், அதில் வந்து டேக் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் சென்டரில் அந்த பாடியில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம வந்து இதுக்கு ஃபஸ்ட்டு பல்புக்கும் லாஸ்ட் பல்புக்கும் மட்டும்தான் 3 டேக் போடணும். ஒயரில் போட்டுக்கோங்க. ஏன் அதுமே 3 டேக் போடுறோன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா எதனா இழுத்தா குப்பிச்சு இழுத்தா கூட கட்டாகாமல் இருக்கும். சில இதெல்லாம் ஒயரு கட் ஆகிடும். அதனால தான் ஃபஸ்ட்டு பல்புலேயும் லாஸ்ட் பல்புலேயும் அதுமாரி 3 டேக் போடுறது. அதுக்கப்புறம் எல்லா பல்பையும் இதுமாரி நல்லா இழுத்து வச்சு ஒன்று ஒன்றா டேக் போட்டுனுவாங்க. மற்றதுக்கெலாம் ஒன்று ஒன்று போட்டால் மட்டும் போதும். இதுக்கெல்லாம் வந்து ஒன்று போட்டாலே போதும், அதுக்கெல்லாம் வந்து ஒரு பெரிய வெயிட் இருக்க போகிறதில்ல. ஃபஸ்ட்டு பல்பும் லாஸ்ட்டு பல்பும் தான் நம்மளுக்கு கொஞ்சம் முக்கியம். ஏன்னா அது எதனா மாட்டி அறுத்துக்கிச்சுன்னா அப்புறம் அறுத்துக்கும். அதனால் அந்த பல்பை மட்டும் கொஞ்சம் சேஃப்டியாக நம்ம 3 டேக் போடணும். அதுக்கப்புறம் எல்லா பல்பு அதுமாரி கயிறு, அப்புறம் பல்போட ஒயர் எல்லாத்தையும் நல்லா டைட்டாக இழுத்து வச்சு ஒவ்வொரு பல்பை டேக் போடுங்க. நீங்கள் ஒரு கை வேணால் ஒரு கொம்பில் கட்டி நீங்கள் வலித்து போடுற மாரி இருந்தால் கூட கொஞ்சம் நல்லாயிருக்கும். நம்ம கையிலேயே இப்போ கீழே வச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு கொஞ்சம் அந்த கேப்பு இதுவாகும் நீங்கள் ட்ராப்பில் போடும் போது. அதனால் நீங்கள் வந்து நல்லா இழுத்து டைட்டாக வச்சு போட்டுக்கோங்க. ஏன்னா நம்ம எதாவது கொம்பில் கட்டி இது பண்ணும் போது ரெண்டு பக்கமும் கொம்பில் கட்டி நல்லா டைட்டாக இருக்கும். அப்போ நம்ம பல்ப் அப்படி இழுத்து வச்சு நம்ம போட்டுக்கலாம். இதுமாரி கீழே வச்சு நம்ம கையில் பண்ணுறதுனால வந்து சுருக்க சுருக்கமாக நடுவு நடுவில் வந்துடும். அதனால் நீங்கள் நல்லா டைட்டாக இழுத்து வச்சு பல்ப் டேக் போடுங்க. அப்போ கொஞ்சம் சுருக்கம் வராது. ஏன்னா சுருக்கமாக இருக்கிறனா அது கொஞ்சம் அசிங்கமாக இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம இப்போ எல்லா பல்புக்கும் டேக் போட்டு முடிச்சாச்சு. நம்ம ஒரு 3 பல்பு தான் இருக்குது. 3 பல்பு டேக் போட்டு அந்த டேக்கெல்லாம் கட் பண்ணிவிட்டு எப்படி லைன் அடிக்கிட்டுன்னு பார்க்கலாம். நம்ம சேனலில் வர வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. நம்மளுக்கும் நிறைய கண்டென்ட்லாம் யோசித்து வச்சுருக்கேன், ஆனால் வீடியோ எடுத்து போட டைம் கிடைக்க மாட்டேன். நிறைய ஒர்க் இருக்குது, அந்த ஒர்க்கையும் நம்ம பார்க்கணும். நம்ம பார்த்தா தான் நம்ம இது பண்ண முடியும். இன்னும் நிறைய வீடியோலாம் வரும். அதுக்கப்புறம் நான் தொடர்ந்து போடுறேன். நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன வீடியோ வேணும்ட்டு நீங்கள் அதுமாதிரி பண்ணால் தான் நம்மளுக்கு வீடியோ பண்ணணுன்ட்டு ஒரு தாட்டு வரும். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணதுனால நம்மளுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இது பார்த்தீங்கன்னா இதுதான் அந்த ஃபஸ்ட்டு பல்பு. இதில் அப்படியே வந்து அந்த காடியில் ஒரு டேகை போட்டு, அதுக்கப்புறம் பாடி காடினா வந்து அதில் டேக் போட்டதுக்குன்னு ஒரு இது கொடுத்துருப்பாங்க, ஸ்பேஸ் கொடுத்துருப்பாங்க, அதில் போட்டுக்கோங்க. அதில் போட்டிங்கன்னா கொஞ்சம் பல்பு சைடாக போகாமல் நம்மளுக்கு ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். இதுவே நம்ம சென்டரில் போட்டுன்னு வந்தோன்னா அந்த காடியில் போடாமல் அப்போ வந்து நம்மளுக்கு ஒரு மாதிரி பல்பு சைடில் போகிற மாதிரி இருக்கும். நம்ம கீழே தொங்க விடும்போது அதனால் அந்த காடியில் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் சென்டரில் ஒரு டேகு,
சென்டரில் ஒரு டாக் போட்டு ஒயரில் ஒரு டாக் போட்டுக்கோங்க. எதுக்கு ஒயரில் டாக் போடுறோம்னா அந்த ஒயர் பிச்சின்னு வராமல் இருக்கிறதுக்கு தான். ஏன்னா சில டைம் பார்த்தீங்கன்னா கயிறு பிடிச்சி வலிக்கிறதுக்கு பாருங்கள் ஒயரை பிடிச்சி வலிச்சிருவாங்க. அதனால் ஒயரை பிடிச்சி வலிக்கும் போது நம்ம கட்டாமல் இருக்கிறதே மூணு டாக் போட்டுக்கோங்க ஒயருக்கு. இப்போ போட்டுட்டு அந்த டேகெல்லாம் கட் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்மளுக்கு ஒரு ஃபினிஷிங் மட்டும் கிடைக்கும். நம்ம கட் பண்ணி முடித்த அப்புறம் அந்த அந்த ப்ளஸ் மைனஸ் ஒயரை வந்து எப்படி கண்டுபிடிக்க போய் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் வந்து க்ரே கலர்லேயும் மைனஸ் வந்து ஒயிட் கலர்லேயும் கொடுத்துருப்பாங்க. அதில் இருக்கிற அந்த கம்பி எடுத்து ஸ்லீவ் எடுத்து வச்சுருப்பாங்க. அந்த ஸ்லீவை எடுத்து பிடுங்கிட்டு நம்ம அந்த கம்பி கொஞ்சம் நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா ஒரு சில்க் ஒயர் போட்டுக்கோங்க. அதுவே போதும், ஒன் ஸ்கொயர் அம்மா அந்த மாதிரி தான் போடணும்னு கிடையாது. சில்க் ஒயரை போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நம்மளுக்கு ஹீட்டிங் ஸ்லீவு. அந்த ஹீட்டிங் ஸ்லீவ் எதுக்கு போடுறோம்னா, இப்போ நம்ம எதனா ஒரு மலையில் எதனா போட்டால் கூட டேப் அடித்தோம்னா அந்த டேப்பு பிரிஞ்சு ஷார்ட் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு அந்த செட்டே அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் எஸ்எம்பிஸ் அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நம்ம வந்து ஹீட்டிங் ஸ்லீவ் போட்டு எவ்வளோ பெட்டர் நம்ம மலையில் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஒயர் அதுமாரி வச்சு நம்ம ஒரு லாக்கு மாதிரி சுற்றிட்டு அப்புறம் ஒரு லாக்கு போட்டுக்கோங்க. நம்ம ரெண்டு ஒயரும் ஆப்போசிட் ஆப்போசிட்டில் வச்சு இதேமாரி அடியில் விட்டு நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க. நம்மளுக்கு வந்து அந்த ஒயர் பிச்சிங்கன்னு வராமல் இருக்க அளவுக்கு நம்மளுக்கு நம்ம அதை வந்து லாக் பண்ணிக்கணும். அந்த ஒயரை நல்லா போட்டு நல்லா அந்த கம்பியை ஃபுல்லாக எல்லா ஃபுல்லாக கொஞ்சம் வெளியே வராத அளவுக்கு போட்டு அப்படியே நல்லா டைட் பண்ணுறேங்க. எவ்வளோக்கு அவ்வளோ டைட் வைக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ ஒரு லூஸ் கனெக்ட் இருந்தால் பல்பு நம்மளுக்கு விட்டு விட்டு எரியும். நம்ம டைட்டாக வைக்கும் போது அதுவே நம்மளுக்கு நம்ம மாரி லூஸ் கனெக்ட் ஆகாமல் டேரெக்டாக எல்லாம் ஒரே மாதிரி எரியும். இப்போ லூஸ் கனெக்டாக இருந்தனா நம்ம அந்த எந்த ஒயர் லூஸாக இருக்கும் அந்த ஒயர் நமக்கு தான் லைட் எரியும். அதனால் லூஸ் கனெக்ட் இல்லாமல் டைட்டாக வச்சுக்கோங்க. இந்த ஒயர்லாம் பிடிக்கணுச்சுன்னா அப்புறம் இது பண்ண முடியாது. ஏன்னா நம்ம இந்த எக்ஸ்ட்ரா ஒயர்லாம் போடுறோம்னு பார்த்தீங்கன்னா அவங்க குத்துக்கிற ஒயர்லேயே நம்ம போட முடியாது. ஏன்னா ஒயரை வந்து நம்ம ட்ராப்பை வந்து தலைப்பு பல்ப்பை ஒரு இடத்துல வச்சு கட்டிட்டு கொஞ்சம் ஒயரை வந்து வேறு என்ன கீழே வச்சு கட்டுவோம். அந்த பல்பாண்டே நம்ம கட்ட மாட்டோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி ஒயர் போட்டுக்கிட்டு நம்மளுக்கு குண்டு ஊசி வச்சு லைன் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்கப்புறம் நல்லா அந்த ஒயரை நல்லா முறுக்கிட்டு போட்டு நல்லா லாக் பண்ணிவிட்டு ஹீட்டிங் ஸ்லீவ் இதுமாரி உள்ளே போட்டுக்கோங்க. இது மீட்ரு 10 ரூபா 15 ரூபா அந்த மாதிரி தான் விற்கும். 8 ரூபாவில் வந்து இருக்குது. நான் இதை 12 ரூபான்னு வாங்கினேன். 3 ஸ்கொயர் mm ஒயர் இது ஹீட்டிங் ஸ்லீவு. ஒயர் இல்லை, ஹீட்டிங் ஸ்லீவ் வந்து 3 ஸ்கொயர் mm. கொஞ்சம் நீங்கள் பெருசாகவே வாங்கிக்கோங்க. ஏன்னா நம்ம ஜாயிண்ட் அடிக்கும் போது அந்த ஜாயிண்ட் அடிக்கிற இது வந்து கம்பி வந்து கொஞ்சம் வெளியே இருக்கும். அப்போ வந்து ஹீட்டிங் ஸ்லீவ் வந்து உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் டைட்டாக இருக்கும். கொஞ்சம் சின்னதாக வாங்கிக்கினு கொஞ்சம் பெருசாக வாங்கிக்கினீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரீயாக அது நம்ம போகும். இதுமாரி கொஞ்சம் சின்னதாக இருக்கிறதுனால கொஞ்சம் டைட்டாக இருக்கும். அது நம்ம அது கரெக்டாக இழுத்து ஹீட் பண்ணிடலாம். நீங்கள் லைட்டர் வச்சு கூட ஹீட் பண்ணிக்கலாம், இல்லை இதுமாரி வச்சு பட்டு வச்சு கூட ஹீட் பண்ணிக்கலாம். ஆனால் நல்லா அந்த ஒயரை ஒட்ட ஹீட் பண்ணிக்கோங்க. ரெண்டு ஹீட்டிங் ஸ்லீவையும் நல்லா ஒயர்லேயும் நல்லா ஹீட் பண்ணுறவங்க. ஹீட் பண்ணிவிட்டு அதை லைட்டாக அமைக்க விடுங்க. ஏன்னா வந்து அதை கொஞ்சம் அமைக்க விட்டால் தான் நல்லா எல்லா ஒயரோட போயிட்டு நல்லா உக்காரும். அதுக்கப்புறம் இதை வந்து இதுமாரி பின்னிக்கோங்க. ஒயரை இதுமாரி பின்னா தான் நம்மளுக்கு வந்து பிச்சுக்கணும் வராமல் இருக்கும். நல்லா இதுமாரி பின்னிக்கோங்க டைட்டாக. நல்லா இதுமாரி டைட்டாக பின்னிட்டு உங்களுக்கு ஒயர் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ விட்டு வச்சுக்கோங்க. இதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து இப்போ எஸ்எம்பிஸ் நம்மக்கிட்ட இப்போ இல்லை, ஒரு ஆர்டரு போட்டிருந்தோம். அதனால் அந்த இடத்துலையே ஒயர் கொஞ்சம் விட்டு வச்சுருந்தேன்.
அந்த ஒயரை வந்து கனெக்ட் பண்ணுறேன். அது எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பாய்.